ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பரம்பொருள் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துடலாம். அதாவது ஹீரோவோட அக்காவுக்கு உடல்நிலை சரியில்லை, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. ஸோ என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஹீரோ ஒரு வீட்டுக்கு திருட போகிறாரு. அது போலீஸ் ஆஃபீஸர் சரத்குமார் சாரோட வீடு. ஸோ கையும் களவுமாக மாட்டிக்கிறாரு. சரத்குமார் ஸ்டேஷனில் வச்சு ஹீரோவை விசாரிக்கிறாரு. விசாரணையில் சர்க்குணம் அப்படின்ற சிலை கடத்தல் ரவுடிக்கிட்ட கொஞ்ச நாட்கள் ஹீரோ வேலை பார்த்துருக்காரு அப்படின்னு சரத்குமாருக்கு தெரிய வருது. சரத்குமாரை பொறுத்தவரை அவர் ஒரு நேர்மை இல்லாத போலீஸ் ஆஃபீஸர். பணத்துக்காக என்ன வேணால் பண்ணலாம், பணம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஸோ ஹீரோவை பகடக்காயாக யூஸ் பண்ணி சிலையை கடத்தி பெரிய அமௌண்ட்டுக்கு அந்த சிலையை விற்று லைஃப்பில் செட்டில் ஆகலாம் அப்படின்னு சரத்குமார் திட்டம் போடுறாரு. மறுபக்கம் ஹீரோவுக்கும் பண தேவை இருக்குது. ஸோ சரத்குமாரும் ஹீரோவும் சேர்ந்து அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பழமையான சாமி சிலையை பெரிய அமௌண்ட்டுக்கு விற்கிறதுக்கு என்னென்ன பண்ணினாங்க, அதனால் அவங்களுக்கு ஏற்பட்ட விளைவுகள் என்ன, சரத்குமார் அவர் நினச்ச மாதிரியே லைஃப்பில் செட்டில் ஆனாரா இல்லையா, ஹீரோவோட அக்காவோட ஆபரேஷனுக்கு பணம் கிடைச்சிச்சா இல்லையா அப்படின்றது தான் இந்த பரம்பொருள் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்துல அமிதேஷ் பரதன் ஹீரோவா நடிச்சிருக்காரு. அதாவது பண தேவைக்காக போலீஸ் கூட சேர்ந்துகிட்டு இல்லீகலான ஆக்டிவிட்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு யதார்த்தமான யங்ஸ்டரா நடிச்சிருக்காரு. ரொம்பவும் அற்புதமா நடிச்சிருக்காரு. ஆக்டர் சரத்குமார் சார் இந்த படத்துல போலீஸா நடிச்சிருக்காரு. படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சரத்குமார் நல்லவரா கெட்டவரா அப்படின்ற ஒரு குழப்பம் லைட்டா இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை தான் டைரக்டர் டிசைன் பண்ணிருக்காரு. ஆக்ட்ரஸ் காஷ்மீர் இந்த படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. சிலை செய்யற ஒரு ஆர்டிஸ்டா வராங்க. ஹீரோக்கு மறைமுகமா சில உதவிகளை பண்றாங்க. அதாவது இவங்க உதவி பண்றாங்க அப்படின்றதே படத்தோட கிளைமேக்ஸ்ல தான் நமக்கு தெரியும். அடுத்ததா இந்த படத்துல இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தறலாம். படத்தோட ஸ்டார்டிங்லயே இந்த படத்தோட கதை சிலை கடத்தல பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது அப்படின்னு ஆடியன்ஸால கெஸ் பண்ண முடிஞ்சாலும் எந்த இடத்துலயும் போர் அடிக்காம லேக் இல்லாம கதையை கொண்டு போயிருக்காரு டைரக்டர். சோ அதுதான் இந்த படத்தோட ஒரு முக்கியமான பாசிட்டிவ். அது மட்டும் இல்லாம கிளைமேக்ஸ்ல டீசென்ட்டான ஒரு ட்விஸ்ட் வச்சு ஆடியன்ஸை இம்ப்ரஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர். மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் யுவன் சங்கர் ராஜா டீசென்ட்டாக பண்ணியிருக்காரு. ஹீரோவும் சரத்குமாரும் ஆடுற ரேப் சாங் ஒன்று வரும், அந்த ரேப் சாங் ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. இது தவிர படத்தில் தேவையில்லாத காட்சிகள் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. காமெடி ஆக்டர்ஸும் இந்த படத்தில் இல்லை. ஸோ நிறைய காமெடியும் இந்த படத்தில் இல்லை. மேபி இந்த படத்தில் காமெடி ஆர்டிஸ்ட் யாராவது நடிக்க வச்சிருந்தா இந்த படத்தோட கதை கொஞ்சம் மாறி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருந்திருக்கும், பட் அவங்க அதை பண்ணலை. ஸோ இது எல்லாமே தான் இந்த படத்தோட ஒரு முக்கியமான பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த படத்தில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணலை, எல்லா ஆர்டிஸ்ட்டும் நல்லாவே நடிச்சிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த படத்தில் பெருசாக எந்த ஒரு நெகட்டிவ்ஸும் இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பரம்பொருள் படம் ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் படமாக இருக்குது. ஸோ படம் பார்க்காதவங்க இந்த படத்தை பாருங்கள். நானே இந்த படத்துக்கு லேட்டாக தான் ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ இந்த படத்தை இப்போ தான் பார்த்தேன். ஸோ பரம்பொருள் படம் இன்னும் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் படத்தை பாருங்கள். ஏற்கனவே படம் பார்த்தவங்க படம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.